இயேசு மிகவும் நல்லவர். அவர் நல்லவராகவே இருப்பார். ஒருபொழுதும் தீமை செய்ய மாட்டார். நமக்கு தீமை மாறி தெரியும், அதை நன்மையா முடிய பண்ணுவார். 30 ஆண்டுகள் அனுபவித்திருக்கிறேன், இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம், கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். நான் செய்திக்கு முன்பாக சில பழைய பாடல் ரொம்ப விரும்பி கேட்பேன். சில பழைய பாடல்களை கொஞ்சம் பாடல்களை 2-3 பாடல் ஒரு சரணம் பாடி அப்படியே செய்திக்கு ஆயத்தை எல்லாரும் கண்ட முடி. நான் பாடுற பாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் டப்பு டப்புன்னு வரும், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடகர்கள் பாடம் கொயர் சேர்ந்து பாடுவாங்க. எல்லாம் கைத்தட்டி பாடி தேவனை புகழுவோம். என்னை நம்பி அவர் தந்த போரு பாதனை அவர் வருவாரை காத்துக் கொள்வே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளவே பாதுகாத்தாலே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளவே. தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்று கொள்ளவே. நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே, பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே, காலமெல்லாம் அவர் பாதத்தில் என் வாயின் வார்த்தைகளும் என் இறைத்து தியானமுக்கு பிரியதாயிருப்பதால் என்னை மறைத்து நீர் பேசும். இயேசுக்கு சுப்புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜானட் முகில்ராஜ், காட் பிளஸ் யூ. முகிலும் ஜானட்டும் மீடியா டிப்புக்கு இன்சார்ஜாக வச்சுருந்தோம். அங்கே வேலை நடக்கும்போது உடனே எழுந்து போய் பண்ணி பிரின்ஸிபால்னால் ஸ்கூலில் ப்ராப்ளம் இருந்தால் போய் எழுந்து போனோம் சீட்டை விட்டு. உனக்கு நன்றி. கத்திர ஆசீர்வதிப்பார். யோபு சரித்திர புஸ்தகம் 23:6 கத்த ஜப நேரத்தை குறிப்பாக எனக்கு காண்பித்தான். நான் வேத வாசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வசனம், அதை வைத்து கொஞ்சம் நேரம் தியானம் எல்லாம் கவனிங்க. ஷீலா வந்து மைக்கில் வாசிக்க வந்து நாங்கள் ஒயர் கொடுத்துருக்கோம் லைவில் கேட்கறதுக்கு. நீங்கள்லாம் குனிஞ்சு படிக்கணும், கூழ குனிஞ்சு என்ன பாஸ் சொல்ல படிக்கணும். நான் சொல்ல கரெக்டாக தப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும். யோபு சரித்திர புஸ்தகம் 23:6. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே, அவர்னா கர்த்தர், கர்த்தர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ, என்னோடு வழக்காடுவாரோ. நல்லா கவனிங்க, இன்னைக்கு செய்தி தலைப்பு வழக்காடுவாரோ. யோபு சொல்றாரு, யோபு பக்தர் சொல்றாரு, கர்த்தர் தமது வல்லமையின்படி, அவர் வல்லமை தேவன், அவர் சர்வ வல்லமுடையவர். யோபு நிறைய இடத்துல அதிகாரத்தில் சர்வ வல்லமை சொல்லியிருக்கார். சோபு சொல்றாரு, கர்த்து தமது வல்லமையின் படி என்னோடு வழக்காடுவாரோ, என் கூட சண்டை போடுவாரோ, என்ன வந்து கேள்வி கேட்பாரோ சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் வாசிங்க. அவர் அப்படி செய்யாமல் என்னவா அப்படி என்ன அர்த்தம், வழக்காடாமல் என்ன செய்வாராம், என் மேல் தயை வைப்பார். என்ன சொல்றாரு, என் மேல் தயவு வைப்பார். கை வைத்து எல்லா சொல்ல போறான். பயங்கரமான உபத்திரவத்தில்
இழப்புல வேதனையில சரீரம் முழுவதும் பருக்க பாதிக்கப்பட்டு எல்லாரும் கைவிடப்பட்டு மனைவியா தூக்கி எறியப்பட்டு படுக்கல படுத்துக் கொடுத்து ஒரு பக்தன் சொல்றான், கர்த்தர் தமது வல்லமையின்படி அவருக்கும் பவர் இருக்கு. என்கிட்ட வழக்காடுவாரா, என்கிட்ட வழக்காடுவாரா? அப்படி செய்யாமல் அவர் என்ன செய்வாராம்? தயவு வைப்பார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் வந்து வழக்கறிஞர். வழக்கறிஞர் நான் ஒரு 20 ஆண்டுகள் சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், யாருக்கும் ஞாபகம் இருக்கு தெரியல. அப்போ யூடியூப்லாம் இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், வழக்கறிஞராக இருக்கிறார், நீதிபதியாக இருக்கிறார். ஒரே தேவன் தான். இப்படி செயல்படாத ஒரு முறை சர்ச்சை ப்ரீச் பண்ண வசனங்களோடு கூட எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. பழைய ஆட்கள தெரியும், பழைய டைரியெலாம் மெயின்டைன் பண்ண தெரியும், யூடியூப்பில் அப்போ பதிவாகிறார். அப்போ நம்முடைய தேவனுக்கு பெயர் வந்து வழக்கறிஞர், வழக்காடுறோம். அவர் வழக்காடுறாரு. சில வசனங்கள் இருக்கு பாருங்க, நான் வாஸ்து காட்டுறேன், அப்போ புரியும். யோபு 9:14 யோபு ஆயத்தில் சொல்றாரு, யோபு 9:14 இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் ஏமாத்துறேன் மெசேஜ் பண்ணும்போது இந்த வசனம் கோட் பண்ணேன். யோபு சொல்றாரு, அவரு கூட போய் வழக்காடுறதுக்கு, அவரோட போய் சண்டை போடுறதுக்கு நான் ஏமாத்துறோம். அப்பனா அவர் வழக்காடுகிறவங்களை பதிவு பண்றார் யோபு. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் புஸ்தகம் 23:11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். என்ன பண்ணுவாரா? இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், ஏசாயா 1:18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூப்பிடுறாரு, ஏ வாடா என் கிட்ட வழக்காடுவோம். அப்போ அவர் வழக்காடுகிறவர் பதிவு பண்றேன். கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள், கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது. கர்த்தரோடு கூட அவருடைய ஜனத்துக்கு வழக்கு இருக்கிறது. கேஸ் இருக்குது. சுப்ரீமா, எக்மோரா, சிட்டி சிவிலாம் தெரியல. அடுத்த வந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். யாரோட வழக்காடுவாரா? இஸ்ரவேல்னா யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, முன்குறுக்கப்பட்ட, அவங்க கூட கூட வழக்காடுவாராம். அப்ப இத்தனை வருஷம் பதிவு செய்த மாமிசவர் யாரோட வழக்காடுவார்? இஸ்ரேலோட வழக்க உமல கேஸ் புக் ஆயிருக்கு, நோட்டீஸ் வரப்போது. வழக்காடுவார், மீட்பர் வல்லவர் அவளுக்காக வழக்காடுவார். யோபு சொல்றாரு, நான் என்னப்பா அவர்கிட்ட போய் வழக்க, நான் ஏமாத்திரப்பாடு சொல்றாரு. அதே யோபு ஒரு அருமையான வஸ்தம் யூர்ப்பாரு, அவர் வழக்காடுகிறவர், அவர் வழக்கறிஞர். யாருக்கிட்டா வழக்காடுவார்? என்கிட்ட பாட்சா பலிக்காது, அவர் என்னிடத்தில் வழக்காடுவாரோ. அப்படி செய்யாமல் என் மேல் தயவு வைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்லா கைகளை தட்டி இந்த வசனத்தை படிக்கும் போது கொஞ்சம் இங்கிலீஷ்ல போய் பார்க்கணும். நீங்க சொல்ல என்ன பாஷா சும்மா இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுத்துன்னு வந்துருக்கேன்ட்டு எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் என்ஐவி கேஇவி கொண்டு வந்துருக்கேன். அதுல கொஞ்சம் படிச்சப்போ சிக்கன்லயே பாத்தீங்கன்னா, சிக்கன் குருமா, சிக்கன் கிரீன் சிக்கன், ஒயிட் சிக்கன், ப்ரௌன் சிக்கன், ஹரியானா சிக்கன், பஞ்சாப் சிக்கன். வசனத்தை வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் போய் 2-3 verses படித்து பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2-3 verse படித்து கொண்டு வந்திருக்கேன், ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனம் ஸ்க்ரீனில் வரும், இங்கிலீஷில் பாரு. இதே வசனம் தான் அந்த யோபு சொல்கிறாள், அதே இங்கிலீஷில் கொஞ்சம் படிப்போமா? ஃபஸ்ட்டு வந்து நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒரு பைபிளுக்கு ஸ்க்ரீனில் வருது, படிங்க. Would he use his great power to argue with me? Argue with me? No. சொல்லுங்களா, வாயை திறந்து. என் வீட்டில் பேத்திருக்கா 2 வயசு 2 10 ஏதாவது கேட்டேன்னா நியூ, அது அமெரிக்காவா சைனா இங்கிலீஷா தெரியல, அந்த ப்ரொனன்சியேஷன் நீங்கள் வேணா சத்திரம் கூட்டு கேட்டு பாருங்களேன், நோ அப்படின்னு. இப்போ சொல்லுங்க, காட் ஓன்ட் ஆர்கியூ வித் மீ வித் திஸ் பவர், நோ. கை தலையிலேயே சொல்ல போகலாம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட அவர் வழக்காட மாட்டார். அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு நோ இங்கிலீஷில். இன்னொரு பதத்தை வாங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஸ் படிங்க. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஸ், வுட் ஹி கண்டென்ட் வித் மீ இன் தி கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர், நோ நோ நோ. அடுத்த வசனம் படிங்க பாருங்க, கிங் ஜேம்ஸ் கிங்ஸ் கேம்ஸ்
Will he plead against me with his great power? Against me? With great power? No. No, nalla padi padi solunga. No. அடுத்தது நியூ இன்டர்நேஷனல் நியூ இன்டர்நேஷன் would he vigorously oppose me இதாங்க நான் ரூபட்ட நாலு படிச்சேன் எடுத்து எடுத்து படிச்சு பார்த்து அப்படியே எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் எங்கள் அப்பா இங்கிலீஷ் படி படிக்க எங்கள் அம்மா இங்கிலீஷ் படி படிக்க வைக்கல நீங்களாம் இங்கிலீஷ் படி படிக்கிறீங்க காலேஜ் வந்து இங்கிலீஷ் படிவோம் அங்கே போயிட்டு டிஷ் தடி வச்சு படிச்சு படிச்சு எப்படியோ மக்க பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு ஃபோக்கன் இங்கிலீஷ் வராது லைவில் போகுது நான்லாம் அமெரிக்காவில் போனேன் டிரான்ஸ்லேட் தான் கூப்பிட்டு போனோம் இங்கிலீஷ் வராது இங்கிலீஷ் படித்த மீனிங் தெரியாது ஆனால் இங்கிலீஷ் பேர் எடுத்து படித்து டிஸ்டர் பார்த்து உட்காந்து தியானம் பண்ணுவேன் அதான் வேலை எனக்கு என்ன வேலை பைபிள் எடுத்து படிப்பேன் இந்த நாலு பதத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த லாஸ்ட் வேர்ட் நியூ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிச்சி படிங்க அதை விகரஸ்லி அப்போஸ் மீ விகரஸ்லி நோ ஆன்சர் என்னது நோ கத்தர் வல்லமுடையவர் சர்வல்லமுள்ள தேவர் அவர் வழக்காடுகிறவர் ஆனா என்கிட்ட வழக்காடுவாரோ இப்ப நான் கேட்பேன் நீ என்ன ஆன்சர் சொல்றியோ என்ன புரிஞ்சு பாக்கணும் இப்ப நான் சொல்ற நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நீ அபிஷேகப்பட்ட பிள்ளை நீ உத்தம நீ தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் ஆராதிக்கிற நேசிக்கிற தசோபா கொடுக்குற ஊழியக்காரை கனப்படுத்துற கத்தருடைய பிள்ளை ஆண்டவர் உண்மை தயவு வைத்திருக்கிறார் அவர் உண்மை அன்பு வைத்திருக்கிறார் அவர் உன்னோடு வழக்காடுவாரோ நோ இல்லை சொல்லக்கூடாது அஞ்சு தடவை உயிரை விட்டு நோ நோ சொன்ன நோன்னு சொல்லுவேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடம் இங்கிலீஷ் பேசுவோம் பார்த்துக்கலாம் நீங்கள் சண்டை போட்டுனே இருக்கும்போது எனக்கு சந்திராக்காரன் ஒரு அக்கா தெரியும் மெதுவாக தமிழை சண்டை ஆரம்பிச்சு இங்கிலீஷில் முடிச்சுடுவாங்க வாட் யூ ஆர் நான் உடனே தமிழை தான் பேசுவேன் இங்கிலீஷ் தமிழ்லேயும் இங்கிலீஷு கலவு பாட்டு ஃபாதர் பெர்க்மாஸ் கூட பாட்டு நேரம் தமிழ் டக்குன்னு இங்கிலீஷில் பாடுவார் பவராவி எனக்குள்ளே ஆடுவார் கொடுமை பாசிபிள் அது மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷில் சேர்த்து சொல்லணும் நான் திரும்ப சொல்லுவேன் நீங்கள் இங்கிலீஷில் தான் ஆன்சர் சொல்லணும் ஹைவே தலையிலேயே சொல்ல போகலாம் நீ யோகுவை போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுறவன் பொல்லாப்பு உலகிறவன் தேவாலயத்து உலகிறவன் காணிக்க கொடுக்குறவன் சபையை நேசிக்கிற பாஸ்டர் நேசிக்கிற திருவிருந்து எடுக்கிற தேவனுடைய பிள்ளை உன் மேலே எவ்வளோ குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் அன்பின் நிமித்தமாக தயவை நிமித்தமாக உன்னோடு வழக்காடுவாரோ கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஒரு நாளும் கை கண்டேயும் பெருத்தேனையா ஒரு நாளும் பெருத்தேனையா அப்படி செய்யாமல் என் மேல் தயவு வைப்பார் நான் சொல்றேன் ஆண்டவர் நம்மேல் தயவு வைத்து நம்மேல் அன்பு வைத்து நம்மேல் பாசம் வைத்து நம்ம கிட்ட என்னை சேர்த்து சொல்றோம் எவ்வளோ குறைகள் இருக்கலாம் எவ்வளோ குறைகள் இருக்கலாம் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க நான் உட்காந்து தியானம் மட்டும் வந்து நான் நாலு மணிக்கு எழுந்த மூணு மணிக்கு முட்டியை போட்டு நாலு மணிக்கு காலை தூக்கி வச்சேன் பைபிள் படிச்சேன் நான் ஐம் நாட்டே பர்ஃபெக்ட் ஐம் நாட்டே பர்ஃபெக்ட் எல்லாத்துக்கும் குறை இருக்கும் ஆனால் யோபு சொல்றாரு அவர் வல்லமையின்படி என்கிட்ட வழக்காடுவாரோ அப்படி செய்யாமல் என் மீது தயவு வைப்பார் தயவு வைப்பார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் தேவனுடைய தயவு இன்னைக்கு உண்மையில் இறங்கி வருகிறது கர்த்தர் உண்மையில் தயவு வைத்து உன்னோடு வழக்காடாமல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க போகட்டும் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஒரு தேவ பிள்ளையோடு தேவனுடைய தயவு நிமித்தம் வழக்காடாமல் கர்த்தருக்கும் ஆசீர்வாதம் என்ன அதே அதிகார தியானம் பண்ணப்படும் ஒரு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அதே பேசலை வேற எங்கே போகுதில்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மூணு பேசினேன் இப்போ செகண்ட் சர்வீஸில் மூணு பேச போகிறேன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் சர்வீஸில் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு ஃபஸ்ட் சர்வீஸ் என்ன பாஸ்ட் பேசுனாரு வாட்ச் பண்ணணும் நாங்கள் இந்த முறையில் இந்த வாரத்துலேருந்து மீடியா டிப் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோன்னு சொன்னால் சர்வீஸ் லைவில் போவோம் ஆஃப்டர் சர்வீஸு அதை லைவை டெலிட் பண்ணிட்டு மெசேஜ் மாத்திரம் எடுத்து
தலைப்பு போட்டு யூடியூப்ல பதிவு செய்யறோம். நான் நேற்று ஒரு வீட்டுக்கு நைட்டு 10:30 மணிக்கு ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். அவங்க வீட்டு டிவி நல்ல பெரிய டிவி, எப்படி ஒன்றும் ரெண்டு வருஷம் நான் வரமும் சொல்லணும், நல்லா இருக்கு டிவி கிளியர். அதில் மெசேஜ் பார்த்தோம் போட்டு கேட்டேன், இப்போ நிறைய பேர் டிவியில் வர, அதனால் நிறைய பேருக்கு வந்து பாஸ்டுடைய மெசேஜ் மாதிரி கேட்கணும் ஆசையான. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இப்போ ஆனந்தராஜனை பாட்டு, சத்யா பாட்டு, ஜூரி எல்லா பாட்டும் கட் பண்ணிவிட்டு தலைப்பு மாத்திரம் எடுத்து மெசேஜ் போட்டு தொகுப்பு ஒன்று தொகுப்பு ரெண்டு டைட்டில் இருக்கும். இப்போ வந்து வழக்காடுகிறோ அப்படின்னா வழக்காடுவாரோ அப்படி போட்டு தொகுப்பு ஒன்றுன்னு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தொகுப்பு ரெண்டு பாகம் ரெண்டு தமிழில் பாச்சு, அதையும் ரெண்டு பதிவு பண்ணுறோம். நான் ஈவினிங்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயோ இந்த வார்த்தை ஒரு நாள் தொகுப்பு ஒன்று, இப்போ தொகுப்பு ரெண்டு இது கொஞ்சம் அது வந்து 20-30 minutes தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளஸ்ஸுங்களுக்கும் வந்து சேரும். மந்தைக்கு மேய்ப்பனா நான் ஜபம் பண்ணி 6 blessings சொல்லாது, 6 சொல்ல என்னை வற்புறுத்துறாரு, டைம் இல்லை, 6 சொல்லத்தில் டைம் ஆகிடும். அதனால நான் ஷஃபிள் பண்ணி ஃபஸ்ட் சர்வீஸ் 3 பேசியிருக்கேன், செகண்ட் சர்வீஸ் 3 பேசியிருக்கேன். ஃபஸ்ட் சர்வீஸ் என்ன பேசுகிற ஆசையாக இருந்தால் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பார்க்கணும். நான் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பேன், இன்னும் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது, 9:00 டைமு. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் புரிப்படுத்தி வச்சு அதையும் கிளைம் பண்ணி ஜோ பண்ணுங்கள், கத்துறவங்க நிறைவேற்றுவார். இப்போ செகண்ட் சர்வீஸ்க்கு என்ன திரும்ப தலைப்பு, 3 blessings தான். ரொம்ப சுருக்கமாக நான் ஒரு 30 minutes 10:45 முடிக்க விரும்புகிறேன். செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் நம்மோடு வழக்காடாமல் நம்ம தயவு வைத்து நம்ம கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன. அதே அதிகாரம் தான் முதல் ஆசீர்வாதம், 23:13 13 முதல் பகுதி. அவரோ என்றால் யாரு? வழக்காடமாட்ட சொன்ன அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஆண்டனி சேகர் படிங்கிறது, ஆண்டனி சேகர் அவரோ என்றால் சொன்ன வழக்காடுவாரோ சொன்ன அந்த கத்தரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். போதும், அவரை அவரை திருப்பத்தக்கவன் யார்? அந்த அர்த்தம் என்னன்னா, நம்பர் 1 அவர் வழக்காட மாட்டார், தயவு வைத்து அன்பு நிறுத்தம் நம்பர் 1 மனம் மாறாமல் இருப்பார். என்ன பண்ணுவாரு? ஸ்கிரீன்ல வந்து பாருங்க, முதல் பிளஸிங் அது, கர்த்தர் மனம் மாறாமல் இருப்பார். எப்படி இருப்பாரு? அவர் வழக்காட மாட்டார், அவர் தயவு வைப்பார். இந்த மனசு மாறுறது வந்து மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரம். மனுஷனுக்கு என்னது? வாயத்தை சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லணும். தேவன் மனிதனுக்கு கொடுத்த சிறப்பு வரம் மனம் மாறும். ஆனால் கர்த்தரோ மனம் மாறாதவர். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. அதில் என்ன ரொம்ப எடுத்து வைத்தா, அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவரை யாரும் திருப்ப முடியாது, அவரை யாரும் திருப்ப முடியாது. ஆண்டவர் இப்போ எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் தரணும் அப்படின்னு நினச்சி தரேன்னா, நீங்கள் யாராவது இப்போ ஆண்டர் விட்டு ஆண்டவரே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க. நித்யராஜ் சரி கிடையாது, நித்யராஜ் இப்போ ரெக்கார்டில் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஃபோன் ரெக்கார்டெலாம் காட்டுறேன், அவனுக்கு இது தராதீங்கன்னு சொன்னான், அப்படியா எனக்கு தெரியவே தெரியலையே, சரி தரமாட்டேன் சொல்ல மாட்டார். மனம் மாறாதவர், கை தலையிலையா சொல்லப்படா, சத்தமா இல்லையா சொல்லுங்க, அவர் மனம் மாறாதவர். 2-3 வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 1 Samuel 15:29 கடைசி வரி. மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். அப்படின்னா அர்த்தம், மனுஷன் மனம் மாறுவான்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, மனம் மாற மனுஷன் அல்ல. என்ன 23:19, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. ரெண்டு வசனம் வருது பாருங்க, நம்மளை கொடுத்து குடுக்குற சர்டிபிகேட்லாம் படிச்சா தண்ணி குடிக்க முடியாது, நம்மளால சூடு சொன்ன சோறே தின்னக்கூடாது. நம்மளை பொல்லாதவன் மற்ற எடுத்து பார்த்தா, நீ பொல்லாதவனுக்கு தங்க பிள்ளைக்கு நல்ல, அப்புறம் பொல்லாதவன் ரொம்ப பொல்லாத பயிர் அப்படி நம்ம கோவம் வருதுல்ல பைபிளில் சொல்ற பொல்லாதவன். இங்கே சொல்கிறாரு மனமாற மனுபுத்திரன் அல்ல. சங்கீதம் 110:4, மனம் மாறாமலுமாய் இருப்பார், கர்த்தர் மனம் மாறாமல் இருப்பாராம். எரேமியா 18:10, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். மனம் மாறுவேன் எழுதப்பட்டிருக்குது. சில சமயம் ஆண்டவர் டென்ஷன் ஆனால் மனம் மாறுவாராம், நம்ம கொடுக்கிறேன் சொன்ன நன்மையை செய்யாதபடி, ஆனால் தயவு நிமித்தம் மனம் மாற மாட்டார். சத்தியம் அதுதான், அதை கோத்துக்கணும். நீ வந்து நான் பொல்லாதனால செய்யலை, நான் ஜபம் பண்ணுறேன் அதனால் கத்தர் மாறாமல் சொல்லுங்க. நான் ஜபத்தை தப்பா நீங்கள் என் பிரீச்சிங்க கேட்டுன்னு இவர் ஜபத்தை ரொம்ப இழிவாக பேசுகிறாரு, செபிக்கா வாங்கலாம் சொல்கிற ஊழியர் இழிவாக பேசுகிற, நீ தப்பாக கேட்கல போனால் அது எனக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் கிடையாது, நான் கரெக்டாக தான் ஸ்கெட்ச் போடுறேன், என் ஸ்கெட்ச் கரெக்டாக இருக்குது. நான் ஜபம் பண்ணாமல் இல்லை, பிரதர் சொன்னார் ஹவுஸ் விசிட்டிங்கு 4 மணிக்கு எழுந்து சில சமயம் அவர் அந்த ரூபத்தில் பாருங்க அலாரம் எனக்கு அடிக்கிற ஃபோன் விடுவார், நித்யராஜ் வந்துட்டார், எழுபது தலை சுத்தும்,
நாலிலிருந்து அஞ்சு சர்ச்சில் ஜோ வீட்டில் ஜோபம் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம் ரெடி ஆகி டூ வீலர் தனி சந்தோஷம் கேட்டு பாருங்கள். சந்தோஷம் பின்னாடி இருக்கிறான். அஞ்சு மணி நேரம் தந்து உட்காந்துருப்பான். நான் சொல்கிறது போயினா சந்தோஷம் பத்து காசு பண்ணிக்க மாட்டான், பட்டாளம் விட வாங்கி தர மாட்டான். சர்ச்சில் வந்து நானும் தவிர்க்கிறது சீஃப் பாஸ்டர் ரெவரண்ட் ஜூட் ஜஷ்ந்தாதி ஆறரை மணி யூனோவா வந்து நிற்கும். ரமேஷ் டிரைவர் கிடையாது, ஜூடு தான் இப்போ டிரைவர். ஃபுல் டைம் முடிச்சுட்டு நீ முதல்ல டிரைவர் மேலே செய்யு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கிளம்பி ஒவ்வொரு வீடாக செஞ்சு சில வீடுகளில் முந்தா நேரத்தில் மூணு மாடி யாரும் செஸ்ட் பெயின் வந்துச்சு எனக்கு. நின்று 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 ஏறினேன், கீழே இறங்கி வாங்க சார்பட்டு உட்காந்து பேசலை. ஜபம் பண்ணிட்டு அவு சுவிச்சு போனேன். நேற்று நான் ஈவினிங் 6:30 சில வீடுகளுக்கு போட்டு ஜபம் பண்ணி தான் சர்ச் வீட்டுக்கு வந்தேன். 6:30 to 10:30 மூணு வீடு தான் பார்த்தேன். சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணி தான் வந்தேன். அந்த வீட்டு பேர் ஆண்டனி சாகர் வீட்டுக்காக நான் செபிக்கிறேன், சகாயமேரி வீட்டுக்காக செபிக்கிறேன், சங்கீத ஆனந்த வீட்டுக்காக செபிக்கிறேன். இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறேன், அங்கே சாப்பாடோ கூல்ட்ரிங்ஸோ காணிக்க ரெண்டாவது. நான் அவங்க வீட்டில் கால் வைக்கப்பற அவங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், எனக்கு ரிவீல் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் நான் என்ன பேசணுன்ட்டு. என்னை அனாய் பண்ணி ஜபிச்சு தான் வரும். ஸோ ஜபத்தை தரக்குறவா சொல்ல, ஜபம் பண்ணதான வந்துச்சு, வேத வாசனை வந்துச்சு, தசோபா கொடுத்துனா வந்துச்சு, பாஸ்துக்கு மேல் சட்டை வாங்கி கொடுத்துனா வந்துச்சு. அதை சொல்லாத, அவர் தயவு நிமித்தமாக தான் கத்திரமே ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோபு பத்தி உத்தமன் சன்மார்க்கன் பயப்படாது, அதெல்லாம் அவர் கிளைம் இல்லை. அவர் சொல்றாரு, என்கிட்ட அவர் பாட்சா பலிக்குமா, அவர் வழக்காடுவாரா, அப்படி செய்யாமல் என்மேல் தயவு வைப்பார் வைப்பார் சொல்றாரு. வாயத்தது சொல்லுங்க, நான் திரும்ப கேட்பேன், நீங்க சொல்லும், கத்தர் உங்களோடு கூட வழக்காடுவாரா? நோ நோ, அவர் வழக்காடாமல் நம்மேல் அன்பு வைத்து நமக்கு செய்யற சொல்வதை மனம் மாற மாட்டார். மல்கியா 3:6, நான் கத்தர் நான் மாறாதவன். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவன். நான் ஏன் அந்த எரேமியா வசனத்தை கோட் பண்ணேன்னா, நீங்க எங்கனா பைபிள் பஸ்ட் வந்துட்டு எரேமியா இப்படி இருக்குது மனம் மாறுவேன் சொல்லி நீங்க மாற மாட்டா சொன்னீங்களே, சொன்னதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டைவன் எடுத்து மாற மாட்டார்னு சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? நான் வெறும் மனம் மாற மாட்டா மனம் மாற மாட்டா சொல்லிட்டு நீங்க எரேமியா புடிச்சுன்னு தொங்கிட்டு பாஸ்டர் ஒரு நிமிஷம் அவங்க கூட பேசணும். எரேமியா 18:8 சொல்லுது, மனம் மாறிடுவேன், நான் சொல்லுதை செய்ய மாட்டா சொல்லுதே பாஸ்டர் அப்படி கேட்டா அதுக்கு தனி கான்ஃபரன்ஸ் பண்ணுது. அதாவது நஷ்ட கோத்தேன் அவர்மா தயவு நிமித்தம் மனம் மாற மாட்டா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? உனக்கு கொடுத்த வார்த்தை, உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், உனக்கு கொடுத்த நல்வார்த்தை, உனக்கு காணும் தரிசனங்களை ஆண்டவர் அன்பினிதுபாக தயவு வைத்து மனம் மாற மாட்டார், உன்னோடு வழக்காட மாட்டார். அல்லேலூயா. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரர் அல்ல. பாருங்க, உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். சோ நம்பர் 1 மனசுல பதிய வச்சுங்க. நம்பர் 1, அவர் நம்மோடு வழக்காடாமல் நம்மேல் தயவு வைத்து நாம் கொடுக்கும் முதல் ஆசீர்வாதம் மனம் மாற மாட்டார் சொல்லுங்க. இரண்டாவது ஆசீர்வாதம் வேக வசனம் அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் 13 வசனம், 13 வசனம் பின் பகுதி. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். என்ன செய்வாரா? இப்ப இரண்டாவது, அவர் நம்மோடு வழக்காடாமல் நம்ம தயவு வைத்து நம்ம கொடுக்க ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கைக்கு சகல காரியத்தை செய்வார். நீ சித்தம் கேட்கிறீ இல்லையா? ரெண்டாவது சித்தமே நான் கேட்கப்படாத உங்க இஷ்டம், ஆனால் கர்த்தர் அவருடைய சித்தரும் அதை செய்வார். யோபு சொல்றாரு, அவர் சித்தத்தின்படி எல்லாம் என் வாழ்க்கையில செய்வார், காரணம் என் மேல் வைத்த தயவு. உங்களுக்குள்ள ஒன்று நடக்கணும், எது நடந்தாலும் ஆணுடைய சித்தத்தை வாழ்க்கை நடக்குதுன்னு எடுத்துக்கணும். சரீரத்தை பலவீனம் வந்தாலும் சரி, இழப்பு வந்தாலும் சரி, வாழ்க்கை நஷ்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால் உன் ஃபைல் பெண்டிங்கில் போட்டுருவார். வாயின் கேட்ட பெண்டிங் தான். உடனே சொல்லு, ஆண்டவரே உடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றும் நடக்காது, உங்களுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை செய்கிற கர்த்தர், இது உடைய சித்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு அதை எடுத்து அறிக்கை பண்ணால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க? எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் இட் இஸ் காட்ஸ் வில். நீ ஜெபம் பண்ணுறியோ இல்லையோ, அல்லது நீ கேட்டியோ இல்லையோ,
எது நடந்தாலும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை அனுமதித்தார் சொன்னான். என் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தாலும் சரி, அவமானப்படுற மாதிரி ஒரு ஆளை கத்தர் பேசுகிறாலும் சரி, ஒரு ஆளை எழுப்பி உனக்கு குரோதமாக அவமானம் பேசுகிற வச்சுக்கோ, அது சித்தந்தான். அது தெரியாதா? தாவீதுக்கு ரொம்ப சீமையை ஏசி பேசுகிறான், பேலியாடி மகனை தொலைந்து போக சொல்கிறான். தாவீது என்ன சொல்கிறான்? அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒருவேளை கத்தர் எனக்காக நன்மை செய்யறதுக்கு அவனை எழுப்பியிருக்கலாம், பேசட்டும். இட் இஸ் காட்ஸ் வில் சொல்கிறான் மலைமகுமா. பாஸ்டர், எனக்கு ஒரு சரீரத்தை பலவீனம் வந்திருக்கு, நான் யார்கிட்டயும் சொல்ல, எனக்கு ஏன் இது அனுபவித்தா தெரில, மனசு கஷ்டமாக இருக்கு. இட் இஸ் காட்ஸ் வில். எனக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, என்னால் வேலைக்கே போக முடியல, ஏன் எனக்கு? இட் இஸ் காட்ஸ் வில். யோபு சொல்கிறாரு, அவர் என் கூட வளர்க்காட மாட்டார், என் மேல் தயவு வைத்து. ரெண்டாவது, அவருடைய சித்தத்திருப்பிடி தான் என் வாழ்க்கையில் செய்வார். பயங்கரங்க, ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த ஒரு யோபு ரைட் ராயலாக இருந்துட்டு கரை வேஷ்டி கட்டின மாதிரி வேஷ்டி சட்டை போட்டு நின்னான்னு சொன்னோன்னா ரோட்டில் போகிறவன் வாலி பசலாம் ஒளி வாங்கலாம். ரோட்டில் அப்படி யோபு நடந்து போனால் சேர் போட்டு உட்காந்து எழுந்து நிற்பானா? அப்படி இருந்த ஒரு ஸ்டாரு. என்ன பசங்க அழகுல, அவங்க யோபு பசங்க மூஞ்சலாம் அவ்வளோ அழகாக இருக்குமா? ஹிஸ்டாரிக்கல் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, அவ்வளோ சொத்து பணம் இருந்தாலும் டப்பு 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 எல்லாம் அழிஞ்சு போயிட்டு பிறகு அவர் சொன்னார், அவர் சித்தத்தை படி தான் செய்வார். நம்மளால சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிக்கை செய்ய முடியுமா? நம்ம உடனே ஏன் கேட்குறோம்? 10 ப்ரேயர் பட்டன் வச்சுருப்போம், ஒவ்வொரு ப்ரேயர் பட்டனும் ஆண்மணி ஜோகம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன் வந்துச்சு கேளுங்க, எதனால் வந்துச்சு, ஏன் கத்தர் அனுபவித்தார், யார் என்ன சொன்னார், நான் என்ன பண்ணேன்? யோபு சொல்கிறாரு, அவர் சித்தத்தை படித்தான் என் வாழ்க்கையில் செய்வார். அன்பு இயேசு உன்னை திட்ட திருப்பி அங்கத்தினரே, என் யூடியூப் சேனல் அங்கத்தினர்களே, மெராக்கட்டில் பார்த்து தேவ சனமே, உங்களை பார்த்துட்டு எந்த தேசிருந்தாலும், இது நம்ம சபைக்கு மாத்திரமல்ல, என் செய்தியில் எல்லா மக்களும் அப்போஸ்தலன் நான் அறிவிக்கிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தேவ சித்தத்தின்படி தான் செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. காரணம், அவர் உன்மேல் தயவு வைப்பார், உன்னோடு வழக்காட மாட்டார். நிறைவேறும் குழப்பவே பண்ண மாட்டாரு. எபேசியர் 5:17, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர் என்ன அர்த்தம்? மதியற்றவர் அறிவு கடத்தனமா பேசி நீ புத்தி கடத்தனமா பேசிருக்காதீங்க, அறிவு இல்ல சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தருடைய சித்தம் என்று புரிஞ்சுக்கீங்க. நான் அறிவு இல்லையா கேட்டவனு கோவம், உனக்கு அறிவு இல்லையா கேட்பேன். எபேசியர் 5:17 சொல்லுது, உனக்கு அறிவு இல்லையா தேவனுடைய சித்தம் என்னது அறிந்து கொள். 2 தெசலோனிக்கேயர் 1:12, தேவன் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் நிறைவேற்றும். சித்தம் முழுவதும் நிறைவேற்றுவாருங்க. அப்போ நான் சொன்ன வசன பத்திரம், பரிபூர்ண சித்தம் முழுமையா நிறைவேற்றுவாரு, அவருடைய சித்தம் வாழ்க்கை நடக்கும். அப்போஸ்தலர் 9:6, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். ஒரு பெரிய செயின்ட்டுங்க வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிடும் போது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு தேவ சித்தம் வாழ்க்கை நிறைவேறும். சரி, இயேசு என்ன சொன்னாரு? மத்தேயு 26:39-44, சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 42, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 44, மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி, அந்த வார்த்தை என்ன? சித்தத்தின்படியே சொல்லி செய்யுங்க. மூணு வார்த்தைங்க. இயேசு முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு, பிதாவிட்ட போய் ரெக்வஸ்ட் கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகிலும் என் சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். சிலுவை மரணம் தான் சித்தம்னா நான் ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்த விசுவாசியே, ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்க, குழப்பத்தோடு வந்திருப்பீங்க சொன்னால் உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜபம் பண்ணி வந்து சொல்லுகிறேன், தெய்வத்தோட உறவு வைத்து பேசி வந்து சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை எது நடந்தால் தேவ சித்தம் தான், அப்படி சித்தில் ஒன்று நடக்காது. அவர் வழக்காடமாக நம்மை தயவு வைத்து தம்முடைய சித்தத்தின்படி வாழ்க்கையிலே செய்வார். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. என்னுடைய 30 ஆண்டு பணிகளிலே எத்தனையோ பேர் பொருளாதார வறட்சி வந்திருக்கும், எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. இவ்வளோ தமிழன் டிவியில் இப்போ நம்பிக்கை டிவியில் போன வாரம் சனிக்க 4 மணிக்கு போன வாரம் முந்திர வாரம் முடியலன்னா நிறுத்துறீங்க பிரதர். எதுக்கு பிரதர் நீங்கள் நடத்துகிறீங்க? எதுக்கு பிரதர் நடத்துகிறீங்க? துக்கமாக இருச்சு, துக்கமாக இருச்சு. நன்மை தான் சண்டே அனௌன்ஸ் பண்ணேன், ஒரு ஆள் எழுப்பி முடிச்சுட்டார் கதை. 1000 ரூபா தலைவனே 50 பேர் எழுப்பலை, நல்லது தான்.
அவ பேசு நல்லதுதான், அவங்க சேனல் நல்லா வளரும், நம்பிக்கை தன்னம்பிக்கையா மாறும். எது வந்தாலும் திட்டினாலும் பேசினாலும் எது நடந்தாலும், இப்போ நீங்க வந்து ஒரு வடை வாங்குறீங்க கீழே விழுந்துச்சு, நீங்க என்ன சொல்லுங்க? அறிவு கட்டம் வாங்க தெரிந்தாடி காசு வில எவ்வளோ தெரியும், 8 ரூபா 8 ரூபா வில 10 ரூபான்றான் ஜேபஸ், 10 ரூபா அறிவு இல்லை உனக்கு, சி உனக்குலாம் வாங்கி கொடுத்தேன் பாரு அப்படி சொல்லுவீங்களா? விட்டுடு, இது தேவ சித்தம், வட கீழே விழுந்தது உண்மையா சொல்லணும், சொல்லுமா? சாக்லேட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா பாஸ்டர் ஐயோ இஷ்டத்துக்கு எல்லாம் சித்தம், ஆமா சித்தம் தான் அவன் இஷ்டத்துக்கு செய்யறது. இப்படிலாம் பிரிச்சு பண்ணாதீங்க பாஸ்டர், இவங்க திசை மாறிடுவாங்க. சத்தியமா சத்தியமா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க சொல்லணும், அவர் என்னோடு வழக்காட மாட்டார், அவர் என்மே தயவு வைத்து, ரெண்டாவது அவர் சித்த என்னமோ அதுதான் என் வாழ்க்கை நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கல்யாணம், வேலை, திருமணம், ஃபைனான்ஸு, வாகனம். சப்போஸ் வாகனத்தை வாங்கும்போது உங்களை யாரும் ஏமாத்திட்டாங்க சொல்லி நீங்க ரொம்ப ஏமாந்த படியே சொன்னா அவங்க கூட சொல்லுங்க, சித்தம் ஏமாறும் போற விடு. அவருடைய சித்தத்தின் வழிதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் கொடைக்கானல் ஃபேமிலி டூர் போகும்போது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன் நம்ம கேட்க முடியாது, இங்கே இருந்தேன்னா பக்கத்துலேயே அட்மிட் பண்ணிக்கலாமே, அங்கே அட்மிட் பண்ணி அங்கேருந்து திண்டுக்கல் வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்கே வந்து சிம்ஸ்க்கு வந்து அங்கே ஆண்டவர் அறுவை சிகிச்சை பண்ணி ஆண்டவர் சித்த இல்லாமல் நீ ஏன் அங்கே டூருக்கு போனீங்க? நீங்கள் போகாமல் நீங்களாம் மலை ஏறலாமா? ஏற்கனவே ஆப்ரேஷன் ஆளாச்சேன், மலை ஏறாமல் எங்கே ஏறுறது? என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் போலீஸ்கார பிடிச்சா கூட சித்தம்தான், லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லைன்னு போட்டோ எடுத்துரும். ஹெல்மெட் போட்டுன்னு போறவங்க லைசன்ஸ் இருக்கணும், போலீஸ் பிடிக்காம இருக்கா? நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவ சித்தம் என் கூட வழக்காட மாட்டார், என்மே தயவு வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைவத்து அல்லேலியா சொல்லுங்க பாலா, வளைவத்தை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு வழக்காட மாட்டார், தயவு வைத்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தம் படைக்கிறே அர்ப்பணிங்க சபைக்கு, அதுதான் வரும் சொல்லுங்க. நம்மத்தில் பிரான்சிஸ் செல்வராஜ் ஒரு தம்பி நம்ம சர்ச்சுக்கு வராங்க, 12-13 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரது பிள்ளைய ஸ்கூலில் ஜெசி மோஸ் அண்ணா நகர் ஸ்கூலில் போடும்போது ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு வேறு சொல்லிட்டு அண்ணா நகரில் வீடு தேடினார். அவருக்கு லோக்கல் எம்எல்ஏன்னு பேர் வச்சிருக்க பிரான்சிஸ்க்கு, ரயில்வே மந்திரி அவர், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். தேடுறான் ஜவம் பண்ணுறான், வீடே கிடைக்கல. இப்போ முந்தானத்தை அவங்க ஹவுஸ் விசிட்டிக்கு அண்ணா நகர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் பால் காய்ச்சி குறைஞ்ச வாடகை ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அண்ணா நகரில்
கார் வாங்கினார் புது காரு காருக்கு பிரதிஷ்டம் பண்ணி வீடு பிள்ளைங்க ஃபேமிலி அவங்க அம்மா சந்திரமா வந்துருக்காங்க அப்போ வெளியே ஒரு பாஸ்டர் எவ்வளோ நாளாக அண்ணா நாங்களை வீடு வீடு ஜெபிச்சுட்டே இருந்தேன் இப்போ ஏழாம் கிளாஸ் ஏழாம் அந்த எத்தனை படிது இப்போ எட்டா ஒம்போதா எத்தனை படிது கிரேஸ் நைன்த் படிது எல்கேஜி போகும்போது ஜோபம் பண்ணுது நீங்களே கால்குலேட் பண்ணிங்க எல்கேஜி யூகேஜி நான் 11 வருஷம் வீடு கிடைக்கல இப்போ அண்ணா நகர் வீடு கிடைச்சி இப்போ அவருடைய ரெசிடென்சி வில்லியமாக்கத்துக்கு அண்ணா நகர் போடுவோம் அண்ணா நகர் வீடு சந்திக்கும் போது 11 வருஷம் இந்த பிரதர் சொன்னார்ல தொடர்ந்து ஜெபிச்சா ஒரு நாள் பதில் வரும் சொல்லிட்டு ஆனால் அவர் சித்தத்துப்படிதான் செய்வர் நீ வந்து ரைட் நவ் நவ் இப்பொழுதே நவ் ரைட் நவ் ஏன் சித்தம் இப்போ கிடையாது தம்பி கணவருக்கு எனக்கு அது தெரியும் அம்மா போய் நிற்கிறாங்க மரியாதை கூட மேரி அம்மையார் திராட்சரச வில்லன் அம்மா தோத்துறோமா வெயிட் பண்ணும்போது அதை முடிச்சிடறம்மா தாய் தம்பி கணமன் வாய் ஆனதர் ஃபாதர் மதர் அவர் எடுத்த பிறகு அம்மானே கூப்பிடல ஸ்திரீயே மேடம் உனக்கு விளக்கம் இல்லை ஓரமைப்பு உக்காரு என் வேலை இன்னும் வரல என்னோட நீ பேசணும் அம்மா இல்லை கல்யாண வீட்டில் கனடா பண்ணியிருந்தானா காணா ஒரு அற்புதமாக நடந்திருக்காது அந்த அம்மா நான் அம்மா மாதிரிலாம் கவனிங்க என்னோட பேசுகிறனே நான் அம்மா இல்லை நீங்கள் அம்மானு தெரியும் கேசட்டில் ஆதார் கார்டெலாம் இருக்குது அம்மா மாதிரிலாம் கவனிங்க சைலண்ட்டாக போயிடுச்சு அந்த அம்மா வேலைக்காரர் கூப்பிட்டு சொல்லுது அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க தேவ சித்த வரும்போது காணா அவளை தேவனாவோ அம்மா நான் உனக்கு அம்மாடா நான் பெத்த வளர்த்த அம்மா நீங்கள் தான் பெத்தீங்க நீங்கள் தான் வளர்த்தீங்கம்மா ஆதார் கார்டு ராசன் கார்டு சொல்லுதுமா அந்த அம்மா ஓரம் உட்காந்துச்சு அதுக்கு தெரியும் தேவ சித்தம் இன்னும் நடலை காணாவூரில் ஓட நான் காணாவூர்கள் நடந்து இடத்த போய் பார்த்தேன் இஸ்ரேலில் அந்த பாத்திரம்லாம் பார்த்தாங்க நின்று ஜவம் பண்ண சின்ன ஆண்டவர் இதே மாதிரி என் ஊழியத்தை பகை வழிபடி ஜெபிச்சிருக்கிறேன் ரொம்ப பிளட்ஸிங்ஃபுல் பிளேஸ் காணாவூரில் அங்கே ஒரு வாயின் விற்றாங்க தனியாக போய் வாங்கி சைலண்ட்டாக ஓரம் பண்ணி 67 பேர் கூட இருக்கிறான் எல்லாருக்கும் வாங்க முடியாது நான் சைலண்ட்டாக வாங்கி ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன் காணாவூர் ஜூஸ் காணாவூர் ஜூஸ்க்கு விற்றான் அப்போ யோசித்தேன் இந்த காணாவூர் இவ்வளோ மகிமையாக இருக்குது அம்மாவை ஓரம் கட்டின இடம் இது ஏன் ஓரம் கட்டினாரு தேவசத்து நிறைவேற ஊழி ஆரம்பித்த முதல் இடம் காணாவூர் கல்யாணம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவர் வழக்காட மாட்டார் அவர் இனிமேல் தயவு வைத்து அவருடைய சித்தம் தான் எனக்கு திருமணம் கல்யாணம் ஆன முடிஞ்ச பிறகு ஏன் தான் கட்டினன்னு சொல்லக்கூடாது இந்த புருஷன் ஏன் தான் கட்டினத்து இதுக்கு முன்னாடி கோபி வந்தான் அவனே தான் கட்டிருப்பேன் கல்யாணம் முடிஞ்ச சங்கர் வந்தான் அவனே கட்டிருப்பேன் சுந்தரி வந்தார் ஏமா நல்ல பொண்ணு அப்போ கட்டுப்பேன் சொல்லாத நீ கட்டந்த தேவ சித்தம் உனக்கு புள்ள போறது தேவ சித்தம் நீ வேலை செய்யறோம் தேவ சித்தம் உனக்கு இருக்கிற குடியிருக்கிற தேவ சித்தம் நான் இப்போ புதுசாக ஒரு வீடு போயிருக்கிறேன் பிப்ரவரி தான் போனேன் நேற்று ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி வீடு காலி பண்ணுங்கன்னு சொன்னார் 3 மாதம் தான் அந்தோனி தான் வந்து ஹெல்ப்லாம் பண்ணார் பிப்ரவரி போனால் எத்தனை மாதம் ஆகுது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாதம் அக்ரிமெண்ட்டு 11 மாதம் போடுறேன் 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் உடனே வீட்டுக்கு போன பிறகு ரமேஷ் பாஸ்தா ஃபுல்லாக இச்சாச்சு இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் பேர் கோபி அதான் கோபி வீட்டு கோபி சார் ஃபோன் பண்ணார் டாடி ஃபோன் போட்டு என்ன சொல்லுங்கள் நான் பிஷப் பேசுகிறேன் சார் நீங்கள் வீடு காலி பண்ணுங்கள் சார் வாய் அப்படின்னு இல்லை உங்கள் வீட்டு நிறைய பேர் வராங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது நீங்கள் வந்து 2 ஃபேமிலி தான் நடிச்சிருங்க 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி நடத்துறீங்க குடும்பம் தண்ணி காலி ஆகுது தண்ணி காலி ஆனால் நான் காசு கட்டுறேன் வீட்டில் நான் காசு கட்டுறேன் உனக்கு என்ன இல்லை சார் காலி பண்ணா சொன்னேன் சார் 11 மாதம் வரைக்கும் நான் இருப்பேன் கன்சியூமர் கோர்ட்டில் போய் உங்களை வீழ்த்து விட்ருவேன் பிப்ரவரி மாதம் அக்ரிமெண்ட் முடித்து மார்ச் 1 வீட்டில் இருக்க மாட்டேன் கிளம்பிடுறேன் அப்படின்னா உடனே எங்கள் வீட்டில் லேடிஸ் தான் லேடிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது அதுக்கு தான் லேடிஸ் போலீஸ் லேடிஸ் கோர்ட்டலாம் எங்கள் வீட்டுக்கு மனம் என்னங்க ஒரு சொந்த வீடு 30 வருஷம் வாங்காமல் இப்படியே பிரச்சனை கோபி சார் நம்மளுக்கு காலி பண்ண சொல்கிற நான் சொல்ல கவலைப்படாத எவ்வளோ நாள் இந்த வீட்டில் ரொம்ப தேவ சித்தம் கோபி காலி பண்ண சொன்னால் கோபியை கற்று தூண்டுறாரு நம்ம சொந்த வீடு வாங்க போகிறோம் நவ எப்போ நாங்கள் நவம்பர் மாதம் அக்ரிமெண்ட் போடுவேன் டிசம்பர் கொஞ்சம் கொடுப்பேன் பிப்ரவரி கரக பரிசு சொல்லிட்டேன் நான் இவ்வளோ துணிச்சலாக சொல்லிருக்கிறீங்க சொல்கிறேன் நடக்கலாம் நான் பார்த்துப்போம் அப்போ சொன்னேன் தேவ எங்கே குடியிருக்கணுமோ எவளை கட்டணுமோ எவனை கட்டணுமோ எந்த பிள்ளை நமக்கு பிறக்கணுமோ எந்த வாகனம் வாகனமோ அது தேவ சித்தம் தேவ சித்தத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை நடைபெறும் பாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் சொல்லும்போது கொஞ்சம் கையை தட்டி காட் இஸ் குட் சொல்லி கையை தட்டி அல்லேலூயா சித்தமோ ஜீசஸ் என்றும் வா தற்பரனே நீர் நடத்தும் ஜீசஸ் Jesus Parani
உன்னோடு வழக்காட மாட்டார். அதுக்கு பதில் தயவு வைத்து முதலாவது மனமாறாமல் உன் ஆசிரியப்பு, ரெண்டாவது உன்னோடு வழக்காட மாட்டார் உன்மேல் தயவு வைத்து அவருடைய சித்தத்தின்படி செய்து உன்னை ஆசிரியப்பார். கடைசியாக அதே 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. மூணாவது பிளஸ்ஸிங் என்ன, அவர் வழக்காட மாட்டார் தயவு வைத்து உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுகிறவர் அவருங்க, அவர் நினைச்சா நிறைவேற்ற முடியும். மூன்றாவது குறிப்பு, கர்த்தர் உன்னிடத்தில் வழக்காடாமல் உண்மையில் தயவு வைத்து உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. ஆண்டவர் நிறைவேற்றும் நினைச்சா யாரும் தடுக்க முடியாதுங்க. அப்போஸ்தலர் 17:26 பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து. நான் சொன்னேன் என் வீடு விஷயம், ஆண்டவர் தான் குறித்து வச்சு நம்ம இங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு. 12 சில வீடுகளில் போனேன், எத்தனை வருஷம் வீட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். 5 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கிறேன். நேற்று நான் ஆஞ்சடி சார் வீட்டு போகும்போது 12 வருஷமே இந்த இடத்துக்கு வந்த பாசம், 12 வருஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல இருக்கணும்னு அந்த எல்லையில குறித்து வைத்து உடனே அங்கே வைப்பார். அலையலியா சுகபகலாம். அப்போ சொல்ல 17:11 ஒரு நாளை குறித்திருக்க, நாளை குறித்திருக்கிறார், எல்லையை குறித்து. ரோமர் 8:29 தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6 நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். நம்ம வந்து ஆண்டவர் பிள்ளையா மாறணும்ல, நம்ம நடிச்சுக்கிறோம், நம்மளை வந்து டிவியில் பார்த்தோம், மீட்டிங்கில் பார்த்தோம், ட்ராக் இல்லை. ஆண்டவர் உன்னை ஏற்கனவே முன் குறித்திருக்கிறார். எபிரேயர் 4:7 ஒரு நாளை குறித்திருக்கிறார். நான் சொன்னேன், நாளை குறித்திருக்கிறார், எல்லையை குறித்திருக்கிறார், பவுண்டரியை குறித்திருக்கிறார், உன்னை ஏற்கனவே முன் குறித்திருக்கிறார். அவர் குறிக்கிற தேவை, அதுக்கு தான் ஸ்கெட்சுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஸ்கெட்சு சொன்னால் உனக்கு புரியுது, ஸ்கெட்ச் இல்லை. ஆண்டவர் என்ன முன் குறித்தாரோ அதை அவரே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. கை உத்தலே இல்லையா சொல்லாம். நான் பெரிய இடத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆத்துமானுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எழுப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், நான் என்ன முன் குறித்தனோ அதை நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றுவேன். உங்கள் விசுவாசிக்கு உணர்க்கணும், என் கூட வழக்காடப்பட்டார், எனக்கு என்ன குறிச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவார், அவர் என் மேல் வைத்த தயவு நிமித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமா. அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. கைகளை தட்டி நீரே. செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அவர் தமது வல்லமையின்படி என்னோடு வழக்காடுவாரோ? நோ, நோ. சொல்லுங்க வாய் தருது. நோ, நோனா அப்படி செய்யாமல் அர்த்தம் தமிழ்ல. நோ, தமது தயையை என் மேல் வைப்பார். நீ சொன்னாதான் உனக்கு நடக்கும், நீ சொன்னாதான் நடக்கும். உன் மேல கேஸ் இருக்கு, மீக 7 கேஸ் மேல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு, நோட்டீஸ் வந்துருச்சு. எந்த லாயரை வச்சாலும் ஜெயிக்காத, லாயர் சாப்பிட்டுருவா, கட்டு மாத்துருவான் லாயர், ஜட்ஜே வீட்டுக்கு வருவான். ஆனால் நான் சொல்லுகிற தேவனை அறிமுகப்படுத்துகிறேன், அவர் தயவு நிமித்தம் உன்னோடு வழக்காட மாட்டார். அதற்கு பதிலாக 3 காரியம் செய்வார். நம்பர் 1, மனமாறாமல் இருப்பார். நம்பர் 2, அவருடைய சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றுவார். நம்பர் 3, அவர் குறித்ததை உன் வாழ்க்கை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தும். ராமேஸ்வரம் ஜெபிக்கும்படியாக அவர் எழுந்து நிற்போம். ஒரு 3 நிமிடம் ஜபம் லீட் பண்ண போகிறேன். எல்லாரும் உங்கள் பைபிள் கண்ணாடி டைல வச்சுட்டு எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி கவனிங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க.
உங்களுக்கு கிளிக் ஆயிடும். உங்க கிளிக் ஆயிடும். கிளிக் ஆகிற மாசம் இது, சித்தி பெற மாசம். பிரதர் கிளிக் ஆயிடும். பிரதர் கிளிக் ஆயிடும். சொல்ற மாதிரி எல்லாரும் கண்ணை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என்கிட்ட எவ்வளோ குறை இருக்கு, என்கிட்ட எவ்வளோ பயவீனம் இருக்கு, ஆனா என் கூட நீங்க வழக்காடாம என்னை கோச்சு கிழித்து என் கூட வழக்காடாம என்மேல் தயவு வைப்பேன்னு சொன்னீங்களே. தயவுனா அன்புன்னு அர்த்தம், தயவுனா கருணைன்னு அர்த்தம், கைண்ட்னஸ் இங்கிலீஷில், தயவுனா பாசம்னு அர்த்தம். என் மேல வச்சிருக்க இந்த தயவுக்காக, அன்புக்காக, பாசத்துக்காக நன்றி. ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு சொல்றேன். ரிட்டிகா சொல்லுங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடணும். ரெண்டு கரவு யாரும் கண்ணு தரக்கூடாது. பத்து நாளாக இந்த பகுதியை தியானம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். பத்து நாளாக 10 days மெடிடேட் பண்ணியிருக்கேன். கண்ணை மூடி ரெண்டு கரை உயர்த்தி, அவர் தமது வல்லமையின்படி என்னோடு வழக்காடுவாரோ, நோ அவர் தமது தயவை என் மேல் வைப்பார். இப்போ சொல்லுங்கள், என் மேலே வைத்த அன்புக்காக நான் ஒரே ஒரு பல்லவியை பாடுறேன். அப்போ நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடி ரெண்டு கரை உயர்த்தி என் மேலே வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் வேற ஒன்றும் சொல்லாதீங்க. என் மேலே வச்ச அன்புக்கு தயவுக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்க அன்பு பெரியது, ஜீசஸ், உங்க இரக்கம் பெரியது, அப்பா, உங்க கிருபை பெரியது, அப்பா 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 அப்பா, தயவு பெரியது, அப்பா 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 அப்பா, அன்பு பெரியது, ஜீசஸ், இரக்கம் பெரியது, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கிருபை பெரியது, அப்பா 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 அப்பா, தயவு பெரியது. அண்ணாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, ஜீசஸ், அன்பு காட்டி அருள் அலைந்த என்னை தேடி வந்தீரே, உன்னோடு வழக்காட மாட்டா வைப்பா. உண்மையில் தயவு பூங்கொழலி, அன்பு மகள் பூங்கொழலி, சித்தந்தான் தடை வெற்றி கொடுக்குது. தேவன் உண்மையில் தயவு வைப்பார். சகாயம், அன்பு மகள் சகாயம், தேவன் உண்மையில் தயவு வைப்பார். தமிழா ராஜசேகர், தேவன் உன்னோடு வழக்காட மாட்டார். தயவு நிமித்தம், அன்பு நிமித்தம் தம்முடைய சித்தத்தின்படி செய்து மனம் மாறாமல் இருந்து அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். பிரமிளா ராஜசேகர், ஜானட் முகில்ராஜ், தேவன் உன்னோடு வழக்காட மாட்டா. அன்பு மகள் ஃபேத், தேவன் உன்னோடு வழக்காட மாட்டா, உன்னோடு வழக்காட மாட்டான். ஆனந்த்ராஜ், தேவன் உன்னோடு வழக்காட மாட்டான். நெல்சன், தேவனோடு வழக்காட மாட்டா, வழக்காட மாட்டா. நம்ம எல்லாருக்காகவும் என் அன்பு தம்பி டாக்டர் ஐஸ்ராஜ் அவர்கள், தேவன் நம்ம தயவு வைத்து நம்மோடு வழக்காடாமல் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரார்த்தனை செய்வார். லைவில் இருக்க அப்படியே இருங்கள். சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்ப ஜெபம் பண்ணுவோம். பிரார்த்தனை செய்யும். அன்புள்ள இயேசுவே, எங்களோடு பேசின ஆறுதலான உற்சாகமான தீர்க்கசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமையின்படி எங்களோடு வழக்காடுகிறோம். அப்படி அல்ல, எங்கள் மேல் தயவு வைக்கிற கர்த்தர் வந்திருக்கிற அத்தனை மக்கள் மேலும், லைவில் நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகள் மேலும் தயவு பாராட்டி, நீ மனமாறாதவராக இருந்து சித்தத்தின்படி நீ குறித்ததை நிறைவேற்றி ஆசீர்வதித்து மகிழ்ப்பட ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகளும் கூட அந்த வசனம் தொட்டதோ, யார் யாரெல்லாம் இப்போ ஜெபம் பண்ணி கொடுக்குறோ அத்தனை பிள்ளைகள் மேலும் உடைய தயையை கடந்து வர அடிமை ஜெபிக்கிறேன்.
உம்முடைய தயையை மேலே இறங்கி வர நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தயையை மேலே இறங்கி வர ஜெபிக்கிறேன். உம்முடைய தயை, உம்முடைய தயை, உம்முடைய தயை, உம்முடைய தயை, கபஹந்தர கபா பகபா கபா கரதர ஷரமஹந்தர கபா. உம்முடைய தயை அப்படி அல்ல, தயை வைக்கிற கர்த்த மகாரா. அநேகர் பேரோட ஆண்டவர் பேசியிருக்கீங்கப்பா, தயை வைத்து குறித்தது நிறைவேற்றி சித்தத்தை செய்து மனம் மாறாதனாக இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பட நான் ஜபிக்கிறேன். அம்மாரா சியாந்தரபா, இந்த வசனம் திருப்பு முனையாக மாறட்டும். இன்னைக்கு ஆறுதல் நாளாக இருக்கட்டும், விடுதலை நாளாக இருக்கட்டும். மாறாலா சாந்தலபா, எல்லாருமே தயவை கடக்க பண்ணி வல்லமை விளங்க பண்ண அதிசயங்களை காண ஜெபிக்கிறேன். Those who are sick people, let it be healed. சுகமடைவார்களாக. தேவையுள்ள மக்கள் தேவைகளை சந்தித்து சாட்சியை நிறுத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரும் லைவ்.